Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து சிறப்பாசிரியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, கூடுதல் விவரம் என்ன? தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் 150 மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு அடையாள போராட்டமாக நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வரும் நாட்களில் தொடர் உண்ணாவிரத போராட்டமாக இதை மாற்றுவதற்கான திட்டம் இருப்பதாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அரசு பள்ளிகளில் கலை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், அதே போல தையல், உடற்பயிற்சி, கணினி எப்படி இயக்குறது, அதே போல கட்டிடக்கலையை எப்படி வந்து செய்ய வேணும், அதே போல தோட்டக்கலை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கக்கூடிய 8 பிரிவுகளில் மாணவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே தற்போது 150 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராடி வரக்கூடிய ஆசிரியர்களிடம் நாம் பேசுவோம். சார், சொல்லுங்க, என்ன எந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? இதுவரைக்கும் இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளை கடந்து தற்பொழுது 12 ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பணி நிரந்தரம் வேண்டும் என்கிற 12,104 குடும்பங்களின் சார்பாக பல்வேறு நிலையில் பல்வேறு கட்ட அதிகாரிகளிடத்திலே பலமுறை வற்புறுத்தி இருக்கிறோம். அதே போல அமைச்சர் அவர்களையும் பலமுறை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். முதல்வர் ஐயா அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த அத்தனை மாவட்டங்களிலும் ஒன்று கூடி எங்களுடைய பணி நிரந்தர கோரிக்கையை அளித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இது நாங்களே வற்புறுத்தி கேட்கக்கூடிய நிகழ்வாக கருதப்படலாம். ஆனால் 2016 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற அந்த வாக்குறுதியை இந்த ஆட்சி அமைந்து 20 கடந்து இன்று நாங்கள் போராட்ட காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 20 ஏன் அரசினுடைய நெருக்கடியும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருப்பதை அரசினுடைய நிலையை கருத்தில் கொண்டு எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிக பொறுமையாக அரசுக்கு ஆதரவாகவே சென்று கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய வறுமை சூழ்நிலை, பட்டினி, வேலைவாய்ப்பின்மை, வறுமையான சூழ்நிலை, குடும்பத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அதனை வேறு வழியில் தெரிவிக்க இயலாத நிலையில் எங்களுடைய ஆதங்கத்தை இப்படி போராட்டமாக தொடர் போராட்டமாக அறிவித்திருக்கிறோம். சார், நீங்க சொல்லுங்க, 2012 ஆண்டில் 5,000 ஊதியத்திற்கு நியமிக்கப்பட்ட நீங்கள் வந்து இப்ப 10,000 ஊதியத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்பவும் 10,000 ஊதியத்துல தான் தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அந்த ஊதியம் உங்களுக்கு போதுமானதா இல்ல அப்படிங்கறத இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா, எங்களுக்கு வந்து இந்த 10,000 என்பதெல்லாம் மிக குறைந்த ஊதியம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியா நாங்க 3.5 என்பதை தாண்டியும் முழு நாளாக நிறைய பணிகளை நாங்க செய்து கொண்டு தான் இருக்கோம். குறிப்பாக பேட்டரி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நாங்க பல்வேறு பள்ளிகளுக்கு எங்களை டூட்டி போட்டாங்க. 4 போயிருந்தாங்க, போயிருந்தோம். இப்ப அரசு நடத்தின கலை விழாவுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களும், கணினி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர், ஓவிய ஆசிரியர், அனைவருமே மாணவர்களுக்கு தேவையாக முழு நேரமும் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சாங்க. இப்படி மாணவர்களுக்கு நாங்க பல்வேறு வகையில செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 3.5 என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு இழிவு ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் சமூக நீதியினுடைய கொள்கையின் அடிப்படையில் முழு கல்வியும் கிடைக்கணும். ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்த கல்விகளெல்லாம் 3-4 ஆசிரியர்கள் வச்சு செய்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு இந்த முக்கியமான பாடத்திட்டங்களான இதில் பார்த்தீங்கன்னா 3.5 மட்டுமே இது போதும் அப்படின்னு வச்சிருக்கிறது எந்த விதத்தில் இது மாணவர்களுக்கு சமூக நீதி கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய பெரிய பாதிப்பு தான். இதில் பல லட்சம் மாணவர்கள் இதனால் வந்து இப்போ சிஎம் டிராபிக்கோ மேட்ச் நடக்க போகுது, அதுக்கெல்லாம் நாங்கள் முழு நேரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து மாணவர்களுக்கு நிறைய நல்லதை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னு போல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன சின்ன இது கொடுத்தாலும் அது இப்போ எங்களுக்கு முழு நேரம் பணி நிரந்தரத்துக்காக ஈடாகாது. அதனால் பணி நிரந்தரம் மட்டுமே எங்களுக்கும் தீர்வு, மாணவர்களுக்கும் நல்ல ஒரு இது. அரசும் எங்களை வந்து கருணையோடு பார்த்து செஞ்சு கொடுத்தா அந்த அரசுக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். 2012 5,000 ஊதியத்தில் பணிக்கு சேர்ந்த ஆசிரியர்கள் தற்போது வரை 10,000 ஊதியம் வாங்குறாங்க. அதே போல அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு 3.5 மட்டும்தான் நாங்கள் மாணவர்களை சந்திக்க முடிகிறது. இதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த உறவிலேயே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ளவும், மாணவர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ளவும் கூட இது ஒரு வாய்ப்பாக இருப்பதில்லை என்பதையும் ஆசிரியர்கள் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். பணி நிரந்தரம் என்ற ஒற்றை
கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்களின் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்ற பட்சத்தில்தான் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அரசு பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் என நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகன்யா. Stayed India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.